கோட்டையில் வேட்டையை ஆரம்பித்த செந்தில் பாலாஜி, காலியான அதிமுக. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணி தமிழகத்தில் உள்ள 90% இடங்களை கைப்பற்றியது. மாநகராட்சியையும் முழுமையாக கைப்பற்றியது. ஆனால் தமிழகத்தில் பெரும்பாலான உள்ளாட்சி இடங்களை திமுக கைப்பற்றி இருந்தாலும் குளித்தலை ஊராட்சியை அதிமுக கைப்பற்றியிருந்தது. மொத்தமுள்ள 10 இடங்களில் 6 இடங்களில் அதிமுகவும் 4 இடங்களில் திமுகவும் வெற்றி பெற்றிருந்தது. அதனால் குளித்தலை ஊராட்சி ஒன்றியம் அதிமுக வசமானது. இதையடுத்து அதிமுகவை சேர்ந்த விஜய விநாயகம் ஒன்றிய குழு தலைவராகவும் இளங்கோவன் துணைத் தலைவராகவும் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் குளித்தலை ஊராட்சி ஒன்றியத்தின் அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய குழு கவுன்சிலர்களான அறிவழகன், ராஜேஸ்வரி ஆகியோர் நேற்று கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். இதேபோல அதிமுக கூட்டணி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலரும் திமுகவிற்கு ஆதரவளித்தார். இதன் காரணமாக குளித்தலை ஊராட்சி ஒன்றியத்தில் அதிமுகவின் பலம் 3 குறைந்துள்ளது. திமுகவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. இதனையடுத்து குளித்தலை ஊராட்சியை அதிமுக இழந்துள்ளது. இதன் காரணமாக விரைவில் குளித்தலை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர், துணைத் தலைவர் பதவிக்கு தேர்தல் வர வாய்ப்பு உள்ளது. அவ்வாறு தேர்தல் நடைபெற்றால் திமுகவை சேர்ந்தவர்கள் தலைவராகவும் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே குளித்தலை ஊராட்சி தலைவர் பதவி இடங்களுக்கு போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் பெயரை திமுக தலைமை விரைவில் அறிவிக்க உள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணி தமிழகத்தில் உள்ள 90% இடங்களை கைப்பற்றியது. மாநகராட்சியையும் முழுமையாக கைப்பற்றியது. ஆனால் தமிழகத்தில் பெரும்பாலான உள்ளாட்சி இடங்களை திமுக கைப்பற்றி இருந்தாலும் குளித்தலை ஊராட்சியை அதிமுக கைப்பற்றியிருந்தது. மொத்தமுள்ள 10 இடங்களில் 6 இடங்களில் அதிமுகவும் 4 இடங்களில் திமுகவும் வெற்றி பெற்றிருந்தது. அதனால் குளித்தலை ஊராட்சி ஒன்றியம் அதிமுக வசமானது. இதையடுத்து அதிமுகவை சேர்ந்த விஜய விநாயகம் ஒன்றிய குழு தலைவராகவும் இளங்கோவன் துணைத் தலைவராகவும் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் குளித்தலை ஊராட்சி ஒன்றியத்தின் அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய குழு கவுன்சிலர்களான அறிவழகன், ராஜேஸ்வரி ஆகியோர் நேற்று கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். இதேபோல அதிமுக கூட்டணி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலரும் திமுகவிற்கு ஆதரவளித்தார். இதன் காரணமாக குளித்தலை ஊராட்சி ஒன்றியத்தில் அதிமுகவின் பலம் 3 குறைந்துள்ளது. திமுகவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. இதனையடுத்து குளித்தலை ஊராட்சியை அதிமுக இழந்துள்ளது. இதன் காரணமாக விரைவில் குளித்தலை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர், துணைத் தலைவர் பதவிக்கு தேர்தல் வர வாய்ப்பு உள்ளது. அவ்வாறு தேர்தல் நடைபெற்றால் திமுகவை சேர்ந்தவர்கள் தலைவராகவும் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே குளித்தலை ஊராட்சி தலைவர் பதவி இடங்களுக்கு போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் பெயரை திமுக தலைமை விரைவில் அறிவிக்க உள்ளது.